காய்கறி பற்றி மட்டும் சொல்கிறேன். காய்கறிக்கும் பழமரங்களுக்கும் பெரிய வித்தியாசம். காய்கறி எல்லாத்துமே விதை எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் விதை உறக்க காலம்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி எடுக்கிறீங்க இந்த கத்திரிக்காய் விதை அப்படின்னா குறைஞ்சபட்சம் 60 நாளாவது அந்த விதையை பயன்படுத்தக்கூடாது நீங்கள். அதுக்கு அந்த விதையில் ஒரு நீர்த்தன்மை இருக்கும், அந்த நீர்த்தன்மை ட்ரை ஆகணும். ஒரு குறிப்பிட்ட சாதத்தை இறங்கினா மட்டும்தான் மறுபடியும் அதை விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி கொடுக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும். நம்ம எடுத்து நாளைக்கே எடுத்துகிட்டு போய் விதையை காய வச்சு விதைக்கக்கூடாது. அப்போ அந்த விதைய இருக்க காலம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்ன, காய்கறியில் பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் 30 நாள்லேருந்து 60 நாள் கொடுத்தே ஆகணும். இது மாற்றுக்கிறது கிடையாது. அதிக 90 நாள் அதுக்கு அதிகமாக போகலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 60 நாள் காய்கறியை பொறுத்தவரை விதைய இருக்க காலம், புரியுதுங்களா? ஆனால் பழமரங்களுக்கு இது கிடையவே கிடையாது. பழமரங்கள் பலாப்பழமோ பப்பாளியோ சப்போட்டாவோ எதுவோ நீங்கள் விதை எது எடுத்தாலும் உடனே விதைக்கணும். மாங்காவோ பழமரங்களுக்கு ஒரு நாள் கடந்தால் கூட அதோடய முளைப்பு திறன் குறைஞ்சிரும். அந்த தோல் எந்த அளவுக்கு காயுதோ சுருங்குதோ முளைக்காது. இப்போ பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே மண்ணில் போட்டிங்கனா எல்லாம் முளைச்சிரும். ஒரு 4 நாள் சென்று மாட்டிங்கன்னா 90% தான் முளைக்கும். ஒரு மாதம் என்ன போட்டிங்கன்னா 10% தான் முளைக்கும். அப்போ எந்தெந்த விதைக்கு எப்படி எப்படி பண்ணணும், தானியங்களுக்கு 6 மாதம் தாக்கு பிடிக்கும், 1 வருஷம் தாக்கு பிடிக்கும், 10 வருஷம் கூட தாக்கு பிடிக்கும். ஒரு சில தானியங்கள் தினையை 10 வருஷம்லாம் வச்சிருக்காங்க, 10 வருஷம் வச்சு முளைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட். காய்கறிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது, புரியுதுங்களா? அப்போ ஒரு தாவரத்தை பற்றி நான் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தேவைனா தேடுங்க. ஏன்னா நான் பொதுவாக சொன்னது அதை போய் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு தாவரத்துக்கான விதையை இருக்க காலம், அதை விதையை பக்குவப்படுத்துகிற முறை, அதை விதைக்கிற முறை எல்லாமே மாறுபடும். அது மாதிரி விதை விதைக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. விதை எவ்வளோ ஆழத்தில் விதைக்கணும் தெரியுமா? அந்த விதையோட சைஸ் விட 2 டைம்ஸ் ஒரு இன்ச். வேற ஏதாவது எப்படி எவ்வளவு ஆழத்துல ஒரு விதை உங்ககிட்ட கொடுக்குறா, எவ்வளவு ஆழத்துல விதைக்கலாம்? மறையிற மாதிரி ஒரே விஷயம் தான். உங்ககிட்ட எவ்வளவு பெரிய விதை வேணா கொடுக்கலாம். நான் சின்ன கத்திரிக்காய் விதை இல்ல பேசில் விதை மாதிரி கொடுக்குறேன், பெரிய விதை ஏதோ பழ விதை கூட கொடுக்குறேன். புரிஞ்சு விதைக்கும் போது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அந்த விதையோட எடை இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு மேலே மண் இருக்கணும். அதே காரணத்துக்கு விதை இவ்வளோதான் இருக்குன்னா அதே அளவுக்கான மேலே மண் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் உடச்சிட்டு வர முடியும். நீங்கள் அதை விட அதிகமாக கீழே போயிட்டீங்கன்னா அந்த விதையால அந்த மண்ணை பிறந்துட்டு வெளியே வர முடியாது. அப்போ எந்த சைஸ் விதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதோட கணன்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு தெரியும் அந்த விதை எந்த சைஸில் இருக்குன்னு. இப்போ மிளகா விதத்தை கத்திரி விதை என்ன பண்ணுவோம், மேலோட தூவி விட்டுன்னு மணல் லைட்டாக மணலை மேலே போடுவோம். ஏன்னா அது இருக்கிறது ரொம்ப தக்கையான விதை, அது மேலே நீங்கள் ரொம்ப 1 இன்ச் ஆழத்தில் வச்சிங்கன்னா வரவே வராது, அவ்வளோதான். இப்போ அதை எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஒரு வெண்டைக்காய் விதைனா 1/2 இன்ச்ல வைக்கலாம், அது வெளியே வந்துடும். இன்னும் அதை விட ஒரு அவரைக்காய் விதை வைக்கிறீங்கன்னா அது 1 இன்ச்க்கு மேலே போகலாம், அதுக்கு 2 இன்ச் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ விதையோட சைஸ் இருக்குல்ல, இப்போ தம்பட்டாவர் இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது நீங்கள் 2 இன்ச்க்கு மேலே வச்சா கூட வெளியே வந்துடும். அப்போ அந்த விதையோட கணம் எவ்வளோ அந்த கணத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஆழத்தை விதைக்கணும். இது ரொம்ப, ஏன்னா விதைக்கிறது ஒரு சிலருக்கு இன்னும் நிறைய போடுவாங்க, 10 விதை போடுவாங்க, 4 தான் முளைக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே ஆழத்தில் விதைச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் நிறைய பேருக்கு இருக்காது. வயசானவங்க சரியாக அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ எப்படி போகணும் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற புதுசாக பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இப்போ விதைக்கும் போது எதுங்க பழ விதைகளுக்கா? ஆ, அதுக்கு அதே தான், அதே தான் விதைகள் எல்லாமே அதே தான். அதோட அதோட கணம் எந்த அளவுக்கு கணம் இருக்கோ அதே கணத்தளவுக்கு மண் மேலே இருக்கும். இது இருந்தால் அதால் வெளியே வர முடியும், அதுக்கு மேலே போகும்போது அதால் வர முடியாது. ஒரு சில டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது வெளியே வந்துடும், கொஞ்சம் அதால் ட்ரை பண்ண முடியும், ரொம்ப ட்ரை பண்ண முடியாது அதால். அது மாதிரி விதையை வச்சோன்னே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு தர்பூசி ஒரு பாக்கெட் ஒரு விதை நீங்கள் வாங்க போனீங்கன்னா 2500 ரூபா, ஒரு என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 50 கிராம்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாயிங்க விவசாயி விட்டு விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க இல்லையா, ஏன் எல்லாம் வெளியேறாங்க? முதல் விஷயம் விதையால வெளியேறாங்க. விதை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, இன்றைக்கி சாதாரணமாக 4 பழத்தை இது தர்பூசணியை உடச்சி விதையை எடுத்து வச்சிட முடியும் நம்மளால். ஏன் நம்ம அதை பண்ணல? நம்மகிட்ட மானாவாரி தர்பூசணி இங்கே திருச்சியில் கிடக்குது, நம்ம நாங்கள் எடுத்து கலெக்ட் பண்ண 4 ரூபா வச்சுருக்கோம் மானாவரி தர்பூசணி. அதை நீங்கள் பூச்சியே அடிக்காது, அது தண்ணியே விடக்கூடாது. மானாவாரியே காட்டில் விதைச்சி விட்டுட்டு மழை காலத்தில் ஓட்டி ஓட்டினா காய்ச்சி தள்ளும், நம்மளால் அறுக்க முடியாது. அதோட சுவை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த தர்பூசி மாதிரி இனிக்காது. உண்மையாக தர்பூசி நம்மகிட்ட இருக்குது, கொம்பட்டி பழம் எல்லாம் இருக்குது, 4 வகை இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சக்கரை மாதிரி இனிக்கிறீங்கள, இனிக்காது. நாம் தர்பூசணி அறுத்தால் சால்ட்டு போட்டு தான் சாப்பிட முடியும். பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஸ்வீட் இருக்கும். அதில் 2-3 வெரைட்டியில் 1 வெரைட்டி தான் கொஞ்சம் அதிகபட்ச ஸ்வீட்டே இருக்குது, மற்ற 3 வெரைட்டிக்கு ஸ்வீட்டே கிடையாது. அப்படியே வெள்ளன் பூசணி சாப்பிட்றீங்களா எப்படி இருக்கும், ப்ளைனாக இருக்கும், தண்ணி தான் இருக்கும். அதுதான் தண்ணி பழம் தான், அது பேரே தண்ணி பழம் தான். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, சக்கரை உள்ள வச்ச மாதிரி இருக்குது. அப்போ அது வேணும்னா அப்படி தான் இருக்கும். விதையே நம்ம கிடையாது, தர்பூசணிக்காய் நாட்டு விதையே நம்ம இன்றைக்கி கிடையாது. எந்த விவசாயம் 100% இன்றைக்கி விவசாயம் பண்ணுற எதுவுமே நாட்டு தர்பூசணியே பண்ணுறது கிடையாது, வெளியிருந்தால் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. அப்போ விவசாயிங்க தர்பூசணி விதை கை விட்டுட்டாங்க, இன்றைக்கி கையை ஏந்துறாங்க. ஒரு அவன் சொல்கிற வேலைக்கு தான் வாங்கி ஆகணும், விதை வாங்குறது கடை வாங்குறாங்க. இந்த முறுக்கேரின்னு ஒரு ஊருக்கு இந்த பக்கம் திண்டிவனம் பக்கம் போனீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 100 ஏக்கர் பண்ணுவாங்க தர்பூசணி. உங்களுக்கு விதையிலேருந்து 60 வரைக்கும் காசு முன்னாடியே கொடுத்துருவாங்க, மருந்து வாங்குறதுக்கு எல்லாத்தையும் காசு கடன் வாங்கி தான் பயிரே பண்ணுவாங்க. விதை வாங்குறதுக்கு 10,000 ரூபா கடன் வாங்குவாங்க, வராது. நீங்கள் தண்ணியை பற்றி கேட்டிருந்தீங்களா, அதாவது எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாரு அண்ணன்.
எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு தாவரத்தை வளர்க்கும் போது என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, குழந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. குழந்த மாதிரி எப்போ வளர்க்கணும் அப்படின்னா, அது விதை போட்டு வளருது இல்லை, கொஞ்சம் வெளியே வருது இல்லையா, அப்போ மட்டும்தான் குழந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம குழந்தை எப்படி பார்க்கணும், வளர்ந்த பிள்ளை எப்படி பார்ப்போம், வளர்ந்த போல் தானாக சாப்பிட்டுக்கும். குழந்தை என்ன பண்ணாது, தானாக சாப்பிடாது, ஃபீட் பண்ணணும். அப்போ அதோட ஒரு குறைஞ்ச பூக்கிற வரைக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அது வளர்ந்து பூக்கிற ஸ்டேஜுக்கு போகுதுல்ல, அது வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எல்லா தவிர்த்துமே. அது ஈல்டுக்காக பண்ணும்போது, மாணவரையே பண்ணும்போது பிரச்சனை இல்லை, பர்சன்டேஜில் ஏற்படும். ஒரு 100% பண்ணிங்கன்னா 40% எப்படியா இருந்தாலும் வந்துடும், நீங்கள் மெயின்டைன் பண்ணட்டாக கூட வந்துடும். ஆனால் ஈல்டுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா தான் வரும். அந்த பூக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கவனமாக பார்க்கணும், தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அப்போ பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணும்னா, தேவைப்பட்டால் கொடுக்கணும். பூக்கிற காயாக மாறுது இல்லை, அப்போ தேவைப்பட்டால் மட்டும்தான் கொடுக்கணும். தேவைப்படா எப்படி போடும், வாடும் செடி. செடி அப்படியே சிரிச்சிட்டே இருக்கும்போது தண்ணி ஊற்றிட்டே செத்து போயிடும். எல்லா தாவரத்துக்கும் இலை வாடணும் தெரியும். அதை பற்றி நீங்கள் ஒரு பசியோடு இருக்கிறவங்க பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா, புரிஞ்சிக்க மாட்டீங்களா. அவன் எப்படி தொங்கி மூஞ்சி எப்படி ஆகிடும் இல்லையா, பசியாக இருக்கிறவங்க சாப்பாடு போட்டிங்கன்னா அவன் நல்லா என்ன பண்ணுவான், நல்லா ஆரோக்கியமாக வளருவான். அவனோட அந்த அறுவடை இருக்குல்ல சிறப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா ஏறினே சாப்பிட்டு தெம்பாக தான் இருக்கா, அவனுக்கு போயிட்டு இன்னும் ஃபீட் பண்ணிக்கிட்டே என்ன ஆகும், அதாவது வளர்ச்சி, செடியோட வளர்ச்சி இருக்கும், காய்ப்பு வராது. நீங்கள் வந்து அதிகமாக ஒரு இன்புட் செடிக்கு கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் உரமாக கூட இருக்கலாம், அதிகப்படியாக ஒரு செடிக்கு உரம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இலையெல்லாம் பெருசாக வரும், பிரம்மாண்டமாக வளரும். ஆனால் என்ன பண்ண, காய் கம்மியாக தான் வரும். அப்போ ஒரு ஒரு அளவாக கொடுக்கணும். எந்த டைமில் எந்த தேவை இருக்குது, குழந்தையாக இருக்கும்போது இவ்வளோ தான் தண்ணி தேவையா, வளர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் தண்ணி தேவையா, அப்போ அந்த டைம் கொடுத்து பீரியட் கொடுத்து அதை ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சரியாக அந்த அறுவடை கொடுக்கும். அதே நீங்கள் என்ன பண்ணிங்க, ஓவராக ஃபீட் பண்ணிங்க, ஒரு ஏக்கருக்கு தலைவே இல்லாமல் ஒரு 10 டிராக்டர் எக்ஸ்ட்ரா எரு கொட்டி தண்ணியை 24 hours ஸ்பிங்க்லர் போட்டு இல்லை ட்ரிப் போட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோட்டம் பிரம்மாண்டம் பச்சை பசையாக இருக்கும். அந்த ஈல்டு இருக்குல்ல, அது நீங்கள் நினைக்கிறத விட 30% கம்மியாக தான் வரும். அப்போ தண்ணி கொடுக்குறதுன்றது தேவை அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கணும். அது நீங்கள் தாவரம் கூட இல்லை வளர்க்கும் போதே உணர்ந்துருவீங்க. அது நான் சொல்லிலாம் எப்படி புரி வைக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு தேவை இருந்தால் கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து பயணம் பண்ணுறேன் இல்லையா, இப்போ என்னோடய தோட்டத்தில் 6 மாதம் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். 6 மாதம் தண்ணி கொடுக்க வளர்க்க முடியுமா, 6 மாதம் தோட்டத்தில் இப்போ தண்ணி பைப்பே போகாது. ஏன் தண்ணி பைப் எடுத்துட்டு போக முடியாது, மூடாக இருந்தால் 6 மாதம் தண்ணி கொடுக்காமல் இருக்க முடியுமா. பருவகாலம் மையப்படுத்தி என்னைக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தண்ணீர் தேவையை குறைச்சிடலாம். ஆடி மாதம் விதைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நான் அது காய்ப்புக்கு வர்றதுக்குள்ளே 3 டைம் தண்ணி கொடுத்தா கொடுப்பேன். ஏன்னா மொதல் டைம் இல்லை தேவைப்படும், ஒரு சில டைமில் ஏன்னா இன்றைக்கி இருக்க பருவ சூழ்நிலை மழை, ஒரு 20 நாள் 1 மாதம் மழை பெய்யாமல் போயிடுது, அந்த டைமில் வந்து ரொம்ப இறக்க போகிற நிலைக்கு போச்சுன்னா மட்டும் தான் தண்ணி கொடுப்பேன். சரியாக பருவ மழை பெஞ்சுது அப்படின்னா என்னால் தண்ணி கொடுக்குறது 6 மாதத்துக்கு தேவையில்லை எனக்கு. நான் இந்த வருஷம் 7.5 மாதம் தண்ணி கொடுக்கல, புரியுதுங்களா. ஏன்னா எனக்கு அதிகப்படியான மழை, என்னால் தோட்டம் தண்ணி வந்து வெளியே வடிக்க முடியல, காயவே இல்லை என் நிலம். இப்போ 7.5 மாதம் முடியுது இந்த சூழல் மையப்படுத்தி நான் விதைக்கும் போது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலையை குறைச்சிடலாம். இப்போ போய் பண்ணுவாங்க எல்லா சாகுபடி, இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லையா, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஓட்டி பாய்ச்சி தண்ணியெல்லாம் விடுவாங்க. இப்போ பண்ணிங்கன்னா எப்படி பூச்சி அடிக்கும் தெரியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால், செடிக்கு தண்ணி கொடுத்து மாளாது நம்மளால். ஆனால் பருவ காலங்களில் பண்ணும்போது விதைக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. அதுவும் விதைக்கிறத கூட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தாவரத்தை அங்கேயே நிலைநிறுத்திடலாம், நிறுத்திட்டு விதைக்கிறத கட் பண்ணலாம். அப்படி நான் ஒரு 10 சதவீத தாவரங்களை அங்கே நிலைநிறுத்திருக்கேன் என் தோட்டத்தில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விதைக்கிறத மட்டும் விதைச்சி வச்சு இல்லை வளர்க்குறது அதுவும் நம்ம வேலை கிடையாது, இயல்பாக வர்றது இல்லை, அதை பயன்படுத்துறதும் நம்ம வேலை. நம்ம இது எல்லாமே எப்படின்னா விவசாயத்தை மையப்படுத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அப்படி தான் போகும். நான் என்னோடய தேவையில் சொல்கிறேன், எனக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நான் இறங்கிட்டேன்னா நம்ம இந்த ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்துடலாம். 5 சென்ட்லேருந்து 10 சென்ட் அதிகபட்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும், ஒரு மனுஷனால் அதுக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும். உங்களால் ரெடி பண்ணி அதை உங்களுக்கு உணவு தேவையாக நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி 6 மாதம் தண்ணி கண்டிப்பாக தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டோட கால சூழ்நிலைக்கு கடலோர மட்டத்தில் ஒருவேளை நீங்கள் மானாவாரி பகுதியில் வறட்சியான பகுதியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3-3.5 மாதம் தண்ணி தேவைப்படாது, அதிகபட்சம் அது கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே நான் கடலோரில் இருக்கிறதுனால ஏன் மழை இது யார் நிறைய பேருக்கு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது. ஆனால் ஏன்னா எனக்கு அந்த இது வாய்ப்பு இருக்குது, எனக்கு அவ்வளோ மழை கிடைக்குது, என்னால் வந்து அதாவது சொல்ல தண்ணியை வடிக்க முடியாது, என்னால் ஒரு சில மாதம்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கும், அதை எப்படி வெளியேற்றுறதுன்னு யோசிப்பேன். அப்போ அந்தளவுக்கு எனக்கு மழை இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மானாவாரி பகுதியில் போக செஞ்சு திருவண்ணாமலை அந்த பகுதியெலாம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் மழை நிற்கிறவள, அதோட நில அமைப்பும் வேறு. எனக்கு வந்து கழிமுக பகுதி, நான் இருக்கிற இடம் களிமண்ணா இருக்குது, தண்ணி நின்றுச்சுன்னா 1 மாதத்துக்கானாலும் ஈரம் காஞ்சி போகாது. அவங்களுக்கு அப்படி கிடையாது, 4வது நாள் நல்லா ட்ரை ஆகிடும் வெயில் அடிச்சதுன்னா. அப்போ அவங்க நில அமைப்புக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அந்த இடத்துக்கு மாதிரி பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் தான், அது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாதுல. என் நில அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது, மலையில் அந்த மாதிரி பண்ண முடியாது, கடலோரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்கள் நிலத்துக்கான ஒரு இது இருக்கும், வடிவமைப்பு இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த நிலத்தில் இப்படி வேலை செஞ்சால் தான் இதை நம்ம பண்ண முடியும்னு. நான் சொல்லிட்டேன் இல்லையா, 6 மாதம் தண்ணி கொடுக்காமல், 6 மாதம் தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் போய் எல்லாம் காஞ்சி போயிடும். அப்போது உங்கள் நிலத்துக்கு என்ன பருவ காலம் என்ன சூழல் என்ன எப்படி பண்ணால் அந்த இடத்துல நம்ம நல்லா பண்ண முடியும், இந்த புரிதல் நம்ம எடுத்துக்கணும்.
நீங்க போணும் தண்ணி தேக்கி வைக்கிறதுல ஈரப்பதம் மட்டும்தான். அதாவது நான் மேட்டு பார்த்தே அமைக்கிறதுனால பள்ளத்தில் தண்ணி நின்று தான் இருக்கும், செடி அழுகாது, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க பிளைனா சாமு அதாவது பள்ள பாத்தி பண்ணீங்கன்னா செடியெல்லாம் அழுகி போயிடும். நான் மேட்டு பாத்தியா பண்ணும்போது தண்ணியெல்லாம் பள்ளத்தில் நின்றோம், செடி கொஞ்சம் ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கும்போது கஷ்டப்படும், கொஞ்சம் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஆனால் செடி அவ்வளோ சீக்கிரம் சாவாது, அழுகி போய் சாவதுக்கான வாய்ப்பு வந்து நான் குறைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்கேன் மேட்டு பாத்தியா பண்ணும்போது. மேட்டு பாத்தி பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பகுதிக்கு ஒரு மானாவரி பகுதி இருந்தால் பள்ள பாத்தியில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. நார்மல் பாத்தி ஒரு அடி ஆனால் குறைஞ்சிருவது நீ புரியலைங்க. ஆ இதே தான், இதோட பாத்தியோட அளவு மாறுபடும். இது உங்க சின்னதாக போட்டிருக்காங்க, குறைஞ்சபட்சம் 3 அடியில் போடணும். நாளைக்கு நீங்கள் ஒரு பண்ணைக்கு போவீங்க, அந்த பண்ணையில் ஒரு வடிவமைப்பு இருக்கும், அது சரியாக இருக்கும். அந்த வடிவமைப்பில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பண்ண முடியும். அது வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு சிறப்பான மெத்தடு. இப்போ நான் வந்து வீட்டுத்தோடு சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் அதே பாத்தி முறையே ஒரு கமர்ஷியலாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நாட்டுறதை கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஆரோ வச்சுட்டு போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து சிறப்பாக இருக்கும், அங்கே பார்த்து புரிஞ்சுக்கி. நான் வந்து என்னோடய ஒரு குறுகிய வரதுக்குள்ளே வடிவமைப்பு சொல்கிறேன். அதிகபட்சம் 5 சென்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், 10 சென்டே வந்து இதுதான், 5 சென்ட் 10 சென்ட்ல ஆரம்பிக்கலாம். அதாவது ஒட்டுறங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆணிவேர் இருக்காது. விதையிலேருந்து வரும்போது எந்த ஒரு பொருள் விதையிலேருந்து வளருதோ அதுக்கு ஆணிவேர் வரும். ஒட்டு பண்ணும்போது ஏன்னா சல்லி வேர் மட்டும்தான் வரும், அது வளரும், ஈல்டு கொடுக்கும், ஒரு கட்டதுக்கு அப்புறம் மழை காத்து அடிச்சுன்னா கீழே விழுந்துடும், அதோட பதாக தான். ஆனால் ஆணிவேரோட ஒரு இது தாவரம் வளருதில்ல, விதை போட்டு வளரும்போது அது நிலச்சி நிற்கும், இந்த பூமியில் நிற்கும். அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா விதை மூலயமா ஒரு தாவரத்தை உருவாக்குறது. அது மரமாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். விதை மூலயமா இப்போ தக்காளி இருக்கு இல்லையா, இதே தக்காளி கட்டிங்ஸ் பண்ணி வைக்கலாம், என் தக்காளி கொடி ஓடுதுன்னா என் தக்காளி கொடியை வெட்டி வச்சேன்னா வளரும். ஆனால் நான் விதை போட்டு ஒன்று வளர்ந்ததில்லை, அது அளவுக்கு சிறப்பாக வளராது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி தான் இது எல்லாமே, இந்த ஒட்டு வைக்கிறது எல்லாமே அப்படின்னா ஈல்டு எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்தில் வேணும், 6 மாதத்தில் வேணும். ஏன்னா விதை போட்டு வளரும்போது அவருக்கு டைம் வேணும், ஒரு 5 வருஷம் ஆனால் தான் ஈல்டு ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு ஈல்டு கேட்குறீங்க. அப்போ கட்டிங்ஸ் பண்ணி பண்ணும்போது அது நடக்கும். நாம் வந்து ஈல்டை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நிலச்சி நிற்க முடியாது. ஒரு பெரிய புயல் மழை வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 ஏக்கரில் ஃபுல்லாகவே வந்து ஒட்டுறாங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ஏக்கர் படுத்துக்கும். அதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு விதையை பயன்படுத்தி ஒரு ஆணி வேறு உள்ள தாவரம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற 60 வருஷத்துக்கு மேலே இருக்கிற முந்திரி மரம் நின்றுட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க வச்ச ஒட்டுறாங்களாம் என்னாச்சு, உடச்சிட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அது தேவையே, தேவை அடிப்படையில் நம்ம செய்யணும். நம்ம ஈல்டு பேஸ் பண்ணி தான் போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியே அங்கேயே நின்றுணும். இந்த பார்டருக்குள்ளேயே வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது உங்களுக்கு. நாட்டு விதையை கேட்க என்னன்னு எதிர்பார்க்கக்கூடாது, விதைனா எனக்கு எதுவும் தெரியாது, நான் எவனா காசு கொடுத்தானா 10,000 கொடுத்தாலும் வாங்கி விதைச்சிருவேன் அப்படின்னா மைண்ட் செட்லேயே போயிடணும். நாட்டு விதைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், இப்படி பண்ணிங்கன்னா தான் இங்கே நிற்க முடியும். நீங்கள் இல்லை, எல்லா உயிரினங்களும் இங்கே நிற்க முடியும். இப்போ நீங்கள் மட்டும் வாழலை, நீங்கள் ஒரு தாவரம் வளர்க்குறீங்கன்னா அதை சார்ந்து பல உயிரினங்கள் இருக்கும். என் தோட்டத்தில் ஒரு 100 வகையான உயிரினங்கள் இருக்குது, 5 சென்ட்டுக்குள்ளே 100 மேலே இருக்குது, எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து சொல்கிறேன். 4 வகையான பறவைகள் வருஷம் வருஷம் கூடு கட்டி அங்கே இனப்பறக்கம் பண்ணி வெளியே போயிட்டுருக்கு, அந்த 5 சென்ட்டுக்குள்ளே நடக்குது வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் மட்டும் இங்கே எங்களை நம்மளை சுற்றி பல உயிரினங்கள் இருக்குது, அது கூட நம்ம இணைஞ்சு வாழ வேண்டியிருக்கு. நம்ம சிதையும் போது சிதைக்கும் போது அதுவும் சேர்ந்து சிதையும் நாமளும் செஞ்சிடும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், இங்கே பூமி வந்து மனுஷனுக்கானது மட்டும் இல்லை, இங்கே பல்லுயிர் சூழல், அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதுதான் இங்கே வேலைக்காகும். இங்கே நாம் மனுஷன்ற விஷயத்தை என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு உடஞ்சி போயிடும். நமக்காக மட்டும் யோசிக்கிற மாதிரி நிறுத்திக்கணும். நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு தோட்டத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாழணுனாலே நாம் மட்டும் வாழ முடியாது, உங்கள் கூட பல உயிரினங்கள் சேர்ந்து தான் வாழ முடியும். நாமளும் ஒரு உயிர், அவ்வளோதான். அந்த மனப்பான்மையோடு போனீங்கன்னா நீ நிற்கலாம், இங்கே நாம் நிற்கலாம், நம்ம தலைமுறை நிற்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் நம்மளாம் மனுஷன், நம்ம சிந்திக்கிறோம். புரியுது, வெரைட்டி மாம்பழம் ஜவ்வாரி மங்கனப்பள்ளி தப்பாக நினைச்சுன்னா இல்லை 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 கேட்டு சந்தேகம் சொல்லிடல, ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா மக்களுமே வந்து அதே தான் வந்து மாம்பழம் மங்கனப்பள்ளி, ஆனால் அதுக்கு ஆணிவேர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒற்றாக போயிருக்கோம். ஒரே விஷயந்தான், இந்த நீலமாங்கான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும். இந்த நீலமாங்கா ஒரே மாதிரி இருக்காது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீலமாங்கா ஏன்னா அதுதான் நாட்டு மாங்காய், அதுதான் உங்கள் பகுதியில் நல்லா வளரும். இந்த ஒட்டு மாங்காலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு சுவையில் இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஒரு சுவை அடிப்படையில் போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒட்டுமா என்னோட நீலமாங்காவோட சுவையான மாம்பழம் நான் சாப்பிட்டதில்லை, அது இன்றைக்கி மேல்தட்டு மக்களோட பார்வையாக இருக்குது. ஏன்னா சதப்பத்து அதிகமாக இருக்குன்றாங்க, நம்மளுக்கு சதப்பத்து நீலமாங்காவில் கம்மியாக இருக்கும். ஆனால் சுவை வந்து நான் சாப்பிட்டதில்ல நீல மாங்காய் அடிச்சிக்கலாம் இன்றைக்கி மாங்காவே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாங்காய் ஒரு சுவை, பல சுவைகள் இருக்குது. கற்பூர வாசனையில் இருக்கும்,
ஒவ்வொன்றும் மாதிரி அந்த சுவையெல்லாம் நீங்கள் உணர சாப்பிட்டா தான் உணர முடியும். அப்போ அது மக்களோட பார்வையாக இருக்காது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட எல்லாத்துலேயுமே வகைகள் இருக்குது, ஒவ்வொரு மண்ணுக்கும் சுவை கொடுக்கக்கூடிய நாட்டு மாமங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோமா தேர்றமான்றதுலாம் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம ஒரு இன்றைக்கி எல்லாமே சொல்கிறோம்ல பேர் பிராண்டிங் தானே பார்க்குறோம். பிராண்டிங் மையப்படுத்தி நம்ம நம்ம நகரும் போது அது அப்படி தான் இருக்கும். அதை உடைக்கணும், அதுலேருந்து வெளியேறும் போது தான் நம்ம இதுக்குள்ளேயே வர முடியும். உங்கள் பகுதிக்கான ரகம் இது, நாட்டு மாம்பழம் இது, நீல மாங்காய் தான் நான் அதை அதை நீங்கள் தேடி அதை தான் வளர்க்கணும், அதுதான் தாக்கு பிடிக்கும். நீங்கள் அவங்க சொல்கிற மாங்காய் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எவ்வளோ மருந்து அடிக்கணும்னு தெரியுமா. ஆனால் நம்ம நீல மாங்காய் பார்த்திங்கன்னா 50 வருஷம் மரம், 100 வருஷம் மரம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக ஒரு 50 வருஷமாக தண்ணியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நம்ம சூழலுக்கான மரம், இப்போ அதை தான் நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. அந்த புரிதல் தான் வேணும். ஒரு அமாவாசை நாளில் விதைய காய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை இரவுலையும் காய வைக்கலாம், அதாவது வெயில் காய்ச்ச பனி காய்ச்ச ரெண்டுமே போடலாம். நீங்கள் விதை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது, ஏன்னா பருவசூழல் மாறிக்கிட்டே இருக்கும். வெய்ய மழை அப்படின்னு மாறி மாறி வரும்போது அது கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான முளைப்பெரும் குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு அமாவாசை நாள் வெயிலையும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் குறைஞ்சிரும். பனிக்காய்ச்சலும் போடுவாங்க, ஒரு சில நேரம் பனிக்காய்ச்சலும் தேவைப்படும். ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பனியில் வச்சுருவாங்க, பனிக்காய்ச்சல் போட்டு மறுபடியும் மறுநாள் என்ன பண்ணணும், வெயிலில் காய்ச்சல் போடணும். பனிக்காய்ச்சல் மட்டும் போட்டு எடுத்து வைக்கக்கூடாது, பகலில் பனிக்காய்ச்சல் போட்டால் நைட்டில் பனிக்காய்ச்சல் போட்டால் நைட் பகலில் வந்து வெயில் காய்ச்சல் போடணும். அப்படி போட்டு வச்சிங்கன்னா அது இன்னும் இது பண்ண முடியும், விதைகளோட முளைப்பெறும் இன்னும் உறுதிப்படுத்த முடியும் அதிகமாக. நீங்கள் ஒரு 6 மாதம் அப்படியே வச்சுருந்தாலும் இருக்கும், ஆனால் இந்த அம்மாசை காய்ச்சல் போடுறாங்க இல்லையா, இந்த விதை அதிகமாக தாக்கு பிடிக்கும். அவர் அண்ணன் போயிட்டார், அவர் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கன்னார். அவர் ஒரு வருஷமாக ஒரு சில விதை வாங்கி பயன்படுத்த முடியல, ஆனால் அம்மாசை அம்மாசை காய வச்சுக்கிட்டே இருந்தேன், வெளியே வாங்கின விதை தான் எல்லா விதையுமே பண்ணலாம். ஆமாம், காய்கறிகளுக்கு மற்ற இது இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா இப்போ பேசும்போது காய்கறி பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். இதை நீங்கள் அரிசிக்கோ தானியத்துக்கோ அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அது வேலை செய்யுமா என்னன்னு எனக்கு தெரியும், நான் அது அனுபவப்பட்டதில்லை. அது இருக்குது, அதை நான் சொல்கிறேன் போது சொல்லணும். இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா மண் சொன்ன இல்லையா, இப்போ துவரையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புத்து மண் இருக்கு இல்லையா, புத்து மண்ணில் செம்மண், செம்மண்ணில் போட்டு பேச்சு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா துவரை அவ்வளோ பயங்கரமாக பூச்சி அடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வச்சுட்டு சும்மா ஒரு 4 நாள் கட்டி வச்சிங்கன்னா உடனே பூச்சி அறிங்க, மொத்தத்தையும் ஓட்ட போட்டுரும். அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, செம்மண் கட்டுவாங்க, செம்மண் போட்டு நல்லா பேஞ்சு அதை இது எடுத்து வச்சுருவாங்க. அப்போ ஒரு சில இதுக்கு தானியத்துக்கு ஒரு சில முறைகள் இருக்கும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் எல்லாத்தையும் இங்கே சொல்லலை, ஒரு சிலது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா எப்போனாலும் கூப்பிடுங்க.